நண்பர்களே, நான் உங்கள் லலிதா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சிக்கன் உருண்டை குழம்பு, சிக்கனில் உருண்டை குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். இந்த சிக்கனில் உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால், 3/4 கிலோ கறி வாங்கியிருக்கு. போனெல்லாம் எடுத்துட்டு 3/4 கிலோ கறி, இதை வந்து துண்டு துண்டாக வெட்டியிருக்காங்க, சின்னதாக கொத்தியிருக்காங்க. இப்போ இதை நான் மிக்சியில் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கேன். நம்ம கறியை அரைச்சாச்சு, அதில் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அதில் சோம்பு பவுடர் ஆக்கியிருக்கு. சோம்பை வறுக்கலை, பச்சையிலவே நம்ம சோம்பை வந்து கொஞ்சம் மல்லிப்பொடி போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் மிளகாப்பொடி, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், நல்லா இதை செஞ்சிடலாம். இதுலேயே கொஞ்சம் மல்லி, நறுக்கிய மல்லி போடுறோம். இதை மெதுவாக தான் பிசையணும். இதை நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிறாப்பில் பிசைஞ்சிருவோம். பிசைஞ்சிட்டு காமிக்கேன். இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு உருண்டையாக உருட்டிக்கிடுவோம். இந்த மாதிரி உருண்டை உருட்டி வச்சுக்கோங்க. கோலா உருண்டை குழம்பு, நம்ம சிக்கன் கோலா உருண்டை. பொரிக்கணும்னாலும் பொரிக்கலாம், ஆனால் இன்றைக்கி நான் குழம்பாக தான் செய்ய போகிறேன். இப்போ சட்டியை அடுப்பில் வச்சாச்சு. இங்கே அடுப்பு ஆனால் சட்டி சுடவே இல்லை. சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, மொக்கு, ஏலக்காய், கிராம்பு, ஸ்டார் பூ எல்லாமே போட்டுக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள், செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நல்லா பொடிசாக நறுக்கிய வெங்காயத்தை போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கிடணும். இப்போ தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 4-5 தக்காளி அரைச்சி வச்சுருக்கு, அதை ஊற்றிடுவோம். அரைச்சது ஊற்றினோம்னா கொஞ்சம் பேஸ்ட் கிடைக்கும், குழம்பு கிரேவி கொஞ்சம் கிடைக்கும். அதனால் அரைச்சது அதே போல். அதுவுமே என்னென்னு கேட்டிங்கன்னா, பல்லில் சாப்பிடும் போது தட்டுப்பட்டுகிட்டே இருக்கும் தொழியோடது, அதனால் இப்படி நம்ம அரைச்சி வச்சுக்கிடலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா தூவிக்கோங்க. ஜீரகப்பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. எல்லா பொடியும் போட்டுற வேண்டியதான் கிடச்சதெல்லாம். மல்லிப்பொடி,
கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. என்ன ஏற்கனவே உருண்டையில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், இப்போ நல்லா பச்சை வாசனை போகும்படியாக நல்லா சுருளை சுருளை வதக்கிடுங்க. வதக்கிட்டு அந்த எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்குனீங்கன்னா நல்லது. கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். கொஞ்சம் மல்லிப்பொடியும் போட்டுக்கோங்க, சாரி மல்லி லீவ்ஸ் மல்லி இலையும் போட்டுக்கோங்க. முதல்ல கொஞ்சம் போட்டுக்கோங்க, இறக்கும் போது கொஞ்சம் போடுங்க. ஏன்னா முதல்ல போடும் போது தான் நமக்கு இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் உள்ள மல்லியில் உள்ள சாரெல்லாம் இறங்கி நல்ல குடும்ப குழம்போடு சேரும். இன்றைக்கி என்னென்னா எனக்கு ரொம்ப நாளாகவே சளி ரொம்ப இருந்தது, இருமல் சளி இருந்தது. அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சம்மருங்கனால ஒரே ஜூஸ் மட்டும்தான் குடிச்சிட்டே இருந்தேன், சளி விடவே இல்லை. இன்றைக்கி வந்து சளிக்கு மருந்து சாப்பிட்டேன்னா அதனால் தூக்கம் ரொம்பையும் வாய் உளறல் ரொம்பையும் இருக்குது. அதனால தான் குழம்புக்கு குடும்பம் அப்படின்லாம் சொல்கிறேன். எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கிட்டு வருது. இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு 2 மினிட்ஸு வெக்கையாக தான் இருக்குது, நல்லா வெக்கையாக இருக்குது. ஒரு 2 மினிட்ஸுக்கு வந்து மூடி வச்சு வேக வைப்போம். நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சுட்டு போய் நம்ம இன்னும் கொஞ்சம் என்ன செஞ்சுருவோம், தண்ணி தக்காளி மிக்ஸி எல்லாம் கழுவி வச்சு ஜாரெல்லாம் கழுவுன தண்ணி இருந்தது அதை நம்ம இதில் ஊற்றிக்கிடுவோம். ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு எல்லாமே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த உருண்டை இருக்குது பார்த்தீங்களா, உருண்டைகளை நம்ம உருட்டி வச்சுருக்கு அதை இதில் போட்டுருவோம். ஒவ்வொன்றா எடுத்து அப்படியே போட்டுருவோம். கொஞ்சம் நேரம் கிண்டி விடாமல் மூடி வச்சுருங்க. இப்போ அது அப்படியே வெந்துடும். ஒரு 15 நிமிஷம் உருண்டைகள்லாம் வேகிற மாதிரி வெந்துடும். நல்லா கொதித்த உடனே நீங்கள் இது பண்ணுங்கள். ரெடி ஆகிட்டு உருண்டை பார்த்தீங்களா உடையாமல் அப்படியே போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10-15 நிமிஷம் போட்டாச்சுன்னா உடையாமல் எடுத்துடலாம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், கொஞ்சம் மிளகு தூள் தூவிக்கோங்க. கடைசியாக இறக்க போகிறோம் இப்போ ஸ்டவ்வை. நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு தடவை எடுத்து சாப்பிட்டு பார்த்துக்கோங்க, கரெக்டாக வெந்துருச்சா என்னன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துக்கோங்க. மிளகு கடைசியாக போட்டோம்னா நல்ல வாசனையாக எடுக்கும். அதே மாதிரி கொஞ்சம் மல்லித்தூளும் தூவி இறக்கி ஆஃப் பண்ணிடுங்க. கோலா உருண்டை, சிக்கன் கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆயிட்டு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்டில் போடுங்க. டேஸ்ட்டாக இருக்கும், இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக. ஓகேயா, நன்றி, வணக்கம்.